பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலையின் தங்கக்கவசம் தொடர்பாக தேவர் நினைவிட அறங்காவலர் காந்தி மீனாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, சி விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன். லிங்கேஸ்வரம், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா சையத், அதாவது முத்துராமலிங்க தேவரின் குருபூஜை விழா தொடர்பான ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்க அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து பசும்பொன்னிற்கு வந்திருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னுல முத்துராமலிங்க தேவரின் நினைவிடம் உள்ளது. பசும்பொன்னுல ஆண்டுதோறும் குருபூஜை விழா மற்றும் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு ஒவ்வொரு வருடமும் அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னுல வந்து அக்டோபர் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவர் 115வது ஜெயந்தி விழாவும் 60வது குருபூஜை விழாவும் அரசு விழாவாக கொண்டாடப்பட இருக்குது. இதற்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார், அத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஓ எஸ் மணியன், செல்லூர் ராஜு, ஆர் காமராஜ், விஜயபாஸ்கர், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனிசாமி, எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மற்றும் மகளிரணி இணைச் செயலாளர் கீர்த்தியா முனியசாமி ஆகியோர் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வர்றாங்க. முன்னதாக இவர்களுக்கு பாத்தீங்கன்னா, மாவட்ட எல்லையில வச்சு மாவட்ட செயலாளர் எம்ஏ முனிசாமி தலைமையில சிறப்பான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேவர் நினைவிடத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அதிமுக சார்பில் 13 கிலோ எடை கொண்ட தங்க கவசமானது அணிவிக்கப்பட்டது. அந்த தங்க கவசம் அதிமுக பொருளாளர் மற்றும் நினைவாலய பொறுப்பாளர்கள் ஒப்புதலோடு வங்கியில் வைக்கப்பட்டு குருபூஜை நடக்கும் சில தினங்களுக்கு முன்பு எடுத்து வந்து தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டு பின்னர் குருபூஜை முடிந்தவுடன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மதுரை வங்கி பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படும். இந்த ஆண்டும் வரும் 30ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ள தேவர் தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு தங்க கவசமானது அணிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில தங்க கவசத்தை பெறுவது குறித்த ஆலோசனையானது நிர்வாக பொறுப்பாளர் நினைவிட பொறுப்பாளர்களோட ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. பாத்தீங்கன்னா, முன்னாள் மூத்த அமைச்சர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்த வருவோருக்கும் எவ்வாறு வரவேற்பு அளிப்பது குறித்தான ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.